நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னமண்ணா நடந்து வருகிறீர்கள்? என்ன அமைச்சரே, நான் தான் 1.5 வயதிலே நடக்க ஆரம்பித்து விட்டேனே, இப்போது போய் ஆச்சரியமாக கேட்கிறீர்கள்? இந்த கிண்டலும் கேலியும் உங்கள் கூட பிறந்ததாயிற்றே. இது இரண்டுக்கும் தாங்கள் பிரசவம் பார்த்தது போல் புலம்புகிறீர்கள். அது இல்லை மன்னா, தேரில் வராமல் தெருமுனையிலிருந்தே நடந்து வருகிறீர்களே. ஆமா அமைச்சரே, முல்லைக்கு தேர் கொடுத்து விட்டேன். இருந்தாலும் அநியாயத்துக்கு உங்களுக்கு அழிச்சாட்டியம். தம்மா துண்டு முல்லைக்கு ஒரு குச்சியோ கயிறோ போட்டு கட்டியிருக்கலாம், தேரை போய் கொடுத்து விட்டு வந்துவிட்டாயே. பூச்செடிக்கு தேர் தரும் அளவுக்கு நான் என்ன கேனையா? அந்த முல்லை என் அந்த உரத்தை அலங்கரிக்கும் அழகி அமைச்சரே, அழகி. மன்னா, அங்கங்கு அழகிகள் கைது அப்படி என்று செய்தி வருகிறது, ஜாக்கிரதை. அமைச்சரே, அழகிகள் கைது என்று தான் செய்தி வருகிறது, அழகன் கைது என்று செய்தி வருகிறதா? இந்த மன்னன் அடங்க மாட்டானே. என்ன தளபதி, இன்று நாட்டில் ஏதாவது விசேஷம் நடந்ததா? ஆம் மன்னா, நம் கணியரசன் வித்தியாசமாக நடந்து வந்தான். என்ன வித்தியாசமாக நடந்து வந்தாயா? ஆமா மன்னா, உட்காரத்துல கட்டி வந்துருச்சு. மன்னா, எனக்கு ஒரு சந்தேகம், உட்காரும் இடத்தில் வெறும் கட்டி ஏன் வருகிறது? வெயில்ல ஜெட்டி போடாம சுத்தனா வெறும் கட்டி வராம பின்ன தங்க கட்டியா வரும்? அதை விடுங்கள் மகாராஜா, நமது பக்கத்து நாட்டு மன்னன் கப்பம் கட்ட மறுக்கிறான். பரவாயில்லை தளபதி, அதற்கு பதிலாக நாம் எல்லோரும் அவன் நாட்டுள் சென்று நாட்டு கோழி பிரியாணி புல் கட்டு கட்டி விட்டு காசு கொடுக்காமல் வந்து விடுவோம். நான் குடும்பத்தோட அழைத்து வந்துடுறேன். தளபதியை நானே நக்கல் பண்றேன், எனக்கு நீ நக்கல் பண்றியா? நக்கலுக்கே நக்கலா? மன்னா, எதிரி நாட்டில இருந்து தூதன் வந்திருக்கான், கையில ஏதோ ஓலை கொண்டு வந்திருக்கிறான். இதுல என்ன பெருசா எழுதி இருக்க போறான்? இதுல என்ன எழுதி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாதா? கணியரசா, கணியரசா, கிழிக்காதே, சொல்வது கேள். கிழித்து விட்டாயா? சரி, அதுல என்ன விஷயம் எழுதி இருக்கும் என்று சொல். இதுல என்ன எழுதி இருக்குதுன்னு அவனே கட்டி தெரிஞ்சுக்கோ. டேய், கிழிக்கிறதுக்கு முன்னாடி நீ தான்டா சொல்றேன்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இப்ப உல்டாவா ரியாக்ஷன் அடிக்கிற. அமைச்சரே, இவன் இல்லாம அரசவை நடத்த முடியாதா? இந்த இம்சை எது கூட்டு வரீங்க? வாசல்ல தான் கட்டி போட்டிருந்தேன் மன்னா, இது பாட்டுக்கு சங்கிலி அறுத்துக்கிட்டு இங்க வந்து லந்து பண்ணுது. சரி ஒட்டரே, உன் பேரை சொல்லு. மன்னவா, இவன் பெயர் மிகவும் நீளமாக இருக்கிறது. இவன் அயல்நாட்டு தூதுவனாக இருப்பானோ? அவன் வாய் பேச முடியாத ஊமை. பேபான்றத பேரு எழுதுறீங்க பாரு. நீங்க எல்லாம் ஒரு அமைச்சர் தூதுவனே, நீங்கள் செய்யுங்கள் செய்யுங்கள், நான் புரிந்து கொள்கிறேன். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி என்கிறான் மன்னா. அமைச்சரே, இடுப்பு கீழே ஏதோ காட்டுறானே மன்னா. இல்ல அமைச்சரே, கிழிஞ்சது லம்பாடி லுங்கி என்கிறானோ. மன்னா, எனக்கு புரிந்து விட்டது. மகாராணியை தன்னுடன் அனுப்புமாறு கேட்கிறான். இது அவன் கேக்குறானா இல்ல நீயே கேக்குறியா? ஐயோ, கோவலை தாவுத்துட்டான். எனக்கு வெக்கமா இருக்கு. ஆமாண்டா, இப்பதான் 15 வயசு முடிஞ்சு 16வது வயசு அடி எடுத்து வைக்கிற பருவம் அங்க வெக்கப்படுறாரு. முதல்ல திரும்பி என்ன தாவுத்தான்னு பாடுறா ஒழுங்கா. மன்னா, இவன் வெள்ளை துணி ஆட்டி காட்டுவதை பார்த்தால் சமாதானம் என்றளவோ பொருள். ஏண்டா நாய, இத முதல்ல ஆட்டி காமிச்சிருக்கலாமாடா, இவ்வளவு நேரம் ஏண்டா எங்க உயிரை வாங்கின? ஆட்டி இருக்கலாம். டேய், நல்லா பேசுறியடா. பேசுவதென்ன, கெட்ட கெட்ட வார்த்தையா கூட பேசுவேன். கணியரசன் தான் அரசபையில ரொம்ப போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் அந்த விளையாட்டு விளையாடலாம்னு சொன்னான். இவ்வளவு தூக்கம் காரணம் இந்த திருஷ்டி புஷ்ணியா பண்டதானா? தளபதி, அவனை கொண்டு போய் படுக்க போட்டு யானையை வைத்து ஏற்றி விடவா? வேண்டாம், அவன் மூஞ்சில சாணி போடவை, புத்தி வருதான்னு பாக்கலாம். மன்னா, பரிசு தருங்கள். போன தடவை கோழி தலை எடுத்துட்டு வந்து பரிசு கேட்ட, இப்ப என்ன ஆட்டு புழுக்க எடுத்துட்டு வந்திருக்க? ஆட்டு புழுக்க இல்ல மன்னா, ஒரு ஆளை கொண்டு வந்திருக்கிறேன். யோ, உனக்கு ஒரு வேலையா இல்லையா? ஆளை கொண்டு வந்திருக்கேன், தேலை கொண்டு வந்திருக்கேன். பயணமா மன்னா. ஓ, இப்ப கோபப்படுற ரியாக்ஷன் எல்லாம் கத்துக்கினியா? பின்ன ஒரு ஆளை கையும் கலவுமா புடிச்சுன்னு வந்திருக்கிறேன். நீங்க என்ன, உன்கிட்ட திருடுற அளவுக்கு நாட்டுல கேவலமானவன் இருக்கானா? எங்க அவன் மூஞ்ச கொஞ்சம் காட்டு மன்னா. நான் கல்வன் இல்லை மன்னா. அப்போ கல்போர நாட்டு இளவரசனா? இவனை பிடித்து புலிகூண்டில் அடையுங்கள் மன்னா. இவனை புலிகூண்டில் போட்டு விட்டால் புலியை எங்கே போடுவது? உங்க ஆயா வைக்கிற குழம்புல போடு மன்னா. இவனை கேள்வி கேட்க எனக்கு அனுமதி தாருங்கள். உன் சொந்த ஊர் காட்பாடிங்க. காட்பாடி தான் கேள்விப்பட்டுக்கிறேன், காட்பாடின்னு போய் சொல்றான் மன்னா. யோ டெட்பாடி, அரச பத்தி எதுவும் பேசாத, அடல் சொல்லினா. மன்னா, இவனை நான் விசாரிக்கிறேன், உனக்கு சண்டை ஏதாவது தெரியுமா? சத்தியமா எனக்கு சண்டை எதுவும் தெரியாதுங்க. என் வாளுக்கு வேலை வந்து விட்டது மன்னா. இவனை என்னிடம் விட்டு விடுங்கள், இவனை ஒரு கை பார்த்து விடுகிறேன். ஒரு வெத்து வேட்டு மாட்டினா போதுமே, அவனை வச்சு எல்லா சண்டையும் கத்துப்பிய. போய் உட்காரு கணியரசா,
நீ சொல், அவன் என்ன குற்றம் செய்தான்? அரசே, மகாராணியின் முத்தை திருடி விட்டான். என்ன திருடி விட்டானா? ஆம் அண்ணா, முத்தை திருடி விட்டு லோக்கல் கேபிள் டிவியில் பணம் சம்பாதிக்கிறான். சிடி திருடியது முதல் குற்றம், அதை பப்ளிக்கில் போட்டு காண்பித்தது மன்னிக்க முடியாத குற்றம். ஆகவே நீ மகாராணியின் முகத்தை தொடர்ந்து 3 நிமிடம் உற்று பார்க்க வேண்டும். இதுதான் என் தண்டனை. மன்னா! அந்த வானத்து போல மனம் படைச்ச மன்னவனே, பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே நான் ஜோக் சொன்னதும் நீங்கள் அனைவரும் சிரிக்க வேண்டும். ஜோக். மன்னா! யாரம்மா நீ? எழில் மிகு சென்னையா, அதன் நடுவில் ஓடுகிறது கூவமாறாம். அந்த கூவா ஆற்று கரையிலே வாழ்பவள் நான். உன் பெயர் என்ன? அள்ளி முடியாத கூந்தலும் கையில் விசிடியும் பார்த்தால் கூடவா தங்களுக்கு புரியவில்லை? ஏமா, இப்பதான் எல்லா பொண்ணுங்களும் மாரியாத்தா கோயில்ல சாமி வரா மாதிரி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டே அலையுதுங்களா? கையில் விசிடி என்ன? வீடி வைத்துக் கொண்டுதான் சுற்றுகிறார்கள். உன் பெயரை சொல். விசிடியை வாடகைக்கு விடும் வியாசார்பாடி விசாலாட்சி. எல்லா புது படமும் கிடைக்குமா? மன்னா, அந்த மாதிரி சாமி படம் கிடைக்குமான்னு கேளுங்க. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, இப்ப போய் என்ன படம் கேக்குறான் பார், அவனை புடிங்க அமைச்சரே. பொருங்கள் மன்னா, அவன் கேட்டது விக்ரம் நடித்த சாமி படம். அவன் விக்ரம் நடிச்ச சாமி படமா கேட்டான்? அவன் மனசுல எதை வச்சுன்னு சாமி படம் கேட்டான்னு எனக்குதான் தெரியும். வீட்டுல பொண்டாட்டி இல்லைன்னா போதும், இவனுக்கு சீடி பாக்குறது பெரிய வேலையா போச்சு. சரி பெண்ணு, நீ வந்த காரணத்தை சொல். நீதியும் நேர்மையும் நியாயத்தையும் கட்டி காக்கும் எடக்கு நாட்டு மன்னா, ஒரு குற்றமும் செய்யாத என் கணவருக்கு தண்டனை கொடுத்து விட்டாய். உன் கணவன் குற்றமே செய்யாதவன் என்று உன்னால் நிரூபிக்க முடியுமா? மகாராணி பார்க்க வைத்திருந்த சீடியை உன் கணவன் திருடி சென்று லோக்கல் சேனலில் போட்டு துட்டு பார்த்திருக்கிறான். உங்கள் மகாராணி வைத்திருந்த சீடியில் என்ன இருந்தது? முத்து. இதை போடு. தில்லனா தில்லனா நீ தித்திக்கிற தேனா. பார்த்தாயா முத்து, இப்போது என்ன சொல்கிறாய்? என் கணவர் வைத்திருந்த சீடியில் மாணிக்கம் இருந்தது, வேண்டுமென்றால் போட்டு பாருங்கள். ரஜினிகாந்த் படத்துக்கும் ராஜ்கிரண் படத்துக்கும் வித்தியாசம் தெரியாத நீ எல்லாம் ஒரு மன்னனா? உனக்கு எல்லாம் ஒரு மோட்டார் ஃபேனா? பஜாரில் என் கணவர் வாங்கிய சீடியை நீ திருடி விட்டு என் மணாலனை கல்வன் என்று குற்றம் சாட்டிய உனக்கு எதற்கு வால்? டேய், என்ன தேற? பின்னால வால் இருக்கான்னு தேற? பின்னால வால் இருக்குன்னா குரங்காடா? இவ்வளவு பிரச்சனை காரணம் நீதான்டா. உன் மண்டே வெட்டினா சரியாயிடும். மாணிக்கம் சீடியை விற்று மசால் தோசை வாங்கி வர சென்ற என் மணாலனை மரண தண்டனை விட மோசமாக உன் மனைவியின் முகத்தை பார்க்க சொல்லி தண்டனை கொடுத்த உன் ஆணவம் அழியட்டும், உன் அரண்மனை பொசுங்கட்டும். அமைச்சரே, அவள் அரண்மனை தானே பொசுங்கட்டும் என்றால் இப்படி ஒரே புகை மண்டலமா இருக்க? மன்னரே, அவள் வரும்போதே உடன் வியாழக்கிழமையில் புகைப்படும் பாயை அழைத்து வந்திருக்கார்.
அவர் தான் அரண்மனை முழுக்கிலும் போட்டுக் கொண்டிருக்கிறார் புகை. ஏதோ பழைய சாம்ராணி போட்டான் போது ஒரே கண்ணெல்லாம் எரியுது அமைச்சரே. பெண்ணே நீ ஏன் அழுகிறாய்? தவறு நடந்து விட்டது மன்னா, தவறு நடந்து விட்டது. புகை போட்ட கேப்பில் எவனோ ஒரு கல்வன் எனக்கு எடுத்து விட்டான் மன்னா, கெடுத்து விட்டான். என்ன புகை போட்ட கேப்பில உன்னை ஒருவன் கெடுத்து விட்டானா? வெள்ளாடு கூட்டத்தில் வெறி பிடித்த நான் யார் அது? சாஸ் நோயை விட இவ்வளவு வேகமாக பரவும் அந்த கிருமியார் அமைச்சரே தாங்களா? மன்னா நான் ஆசைப்பட்டது உண்மைதான், ஆனால் என்னை எவனோ அட்டாக் செய்து தள்ளிவிட்டு அவள் அருகே சென்றதை கவனித்தேன். அப்போ தளபதி நீங்களா? மன்னா நான் போருக்கு சென்று வாளை மட்டுமே சுழற்றுபவன், என்னை போய். இதுக்கு மேல கேட்டா நீ அசீமா பேசுவ கனியரசா? மன்னா சத்தியமா நான் இல்லை. கவலைப்படாத பெண்ணு, நாளை காலைக்குள் அந்த கல்வனை கண்டுபிடித்து விடுகிறேன். ஒரு நிமிஷம் அரண்மனையில் கொசுவத்தி ஏன் ஊதவத்தி போக கூட போடக்கூடாது, அந்த போக கேப்பிலையும் எதனா சிலம்பு சும் பண்ணிடுவான், அரண்மனையே நாரி போச்சுரா இவனாஜ். பெரிய அசோக் சாம்ராட்டு சிப்பு சுல்தான் நினைப்பு இந்தியில பேசி கலாய்கிறான் இவன. ஓய் ரத்த ஜோகி, ஓய் ரத்த ஜோகி, ஓய் ரத்த ஜோகி, ஓய் ரத்த ஜோகி, ஓய் प्रेम द प्याला पियो, मैं प्रेम द प्याला पियो, एक पल में सदियां जियो। 1 2 3 4 कितनी दफा।